Hi friends, welcome to Jaya's Garden. இன்னைக்கு நம்ம வந்து மட்டன்ல பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு நம்ம குக்கர் வச்சி அதல கொஞ்சமா ஆயில் விட்டுறோம். கடலை எண்ணெயில செய்ய போறோம். அதுதான் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அதோட இந்த பிரியாணி ஹோல் கரம் மசாலால இருந்து ஏலக்கா பட்டை இதெல்லாம் போட்டுக்கறோம். அது ஓரளவு பொரியட்டுங்க. ஓரளவு பொரிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் பெருசா அதையும் அதோட போட்டுக்கலாம். ரெண்டு பல்லாரி வெங்காயம் அதையும் அதோட போட்டு நல்ல பொன்னிறமா வதக்கணும்ங்க. நம்ம பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய ருசியும் மனமும் ரொம்பவே நல்லா இருக்கும். இதை நான் வதக்கிட்டு காமிக்கிறேன். நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க. நல்லா ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு அதையும் நல்லா பொன்னிறமா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வதங்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு டம்ளர் தான் செய்ய போறோங்கிறதுனால கொஞ்சமா புதினா இலைகளும் கொஞ்சமா மல்லி இலைகளும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இதோட ஃப்ளேவர் எல்லாம் இறங்கினாதான் ரொம்பவே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பெரிய தக்காளியாக ஒரு தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மசிஞ்சு வரணுங்க. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கின உடனே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர், ஏன்னா நம்ம ஒரு டம்ளர் ரைஸ் தான் செய்ய போகிறோம். ஸோ ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் கிட்ட நம்ம தயிர் விட்டால் போதும். கால் ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் பட்டல் பொடி போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கலாம். இந்த அளவு வதங்கின உடனே மட்டன் அதில் போடணும். மட்டன் வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கேன், இங்கே பாருங்க. அரை கிலோ மட்டனை வந்து ஒரு அரை ஸ்பூன் பட்டல் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேங்க. ஒரு அஞ்சாறு விசில் எடுத்து வச்சு நல்லா சாஃப்டாக அந்த அளவுக்கு பிஞ்சு போகிற அளவுக்கு வேக வச்சுட்டேன். இப்போ நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து மட்டன் வந்து அதிகமாக, சாதாரணமாக மட்டன் வந்து எவ்வளோ போடணும் பிரியாணிக்கு அப்படின்னாக்கா, அரை கிலோ ரைஸ் செஞ்சோம் அப்படின்னா அரை கிலோ கிட்ட நம்ம வந்து போடணுங்க. அதுதான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு டம்ளர் தான் செய்கிறோம். ஸோ நம்ம கொஞ்சமாக தான் போட்டுக்க போகிறோங்க. அது மட்டும் இல்லை, இதில் மட்டன் வந்து பிரியாணியில் கிடக்கிறத சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா பிடிக்காது, அதனால கிரேவி தான் பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம கம்மியாக அதை பயன்படுத்துகிறோம். நல்லா வதக்கிக்கலாம். நல்ல சுருளை வதக்கிட்டோங்க. இப்போ நம்ம வந்து சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்து வச்சுருக்கோம். இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனால் நம்ம வந்து ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், ஊரெல்லாம் வைக்கலைங்க. ஊரை வச்சோம் அப்படின்னாக்க வந்து ஒரு டம்ளருக்கு நம்ம ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஆனால் நம்ம இது ஊரை வைக்காதது அப்படிங்கிறதுனால நம்ம 1.5 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றிக்கிறோங்க. உப்பு போட்டுட்டோம். உப்பு வந்து நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சமாக அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் அப்படின்னா தான் ரைஸ் வந்து செஞ்சு முடிக்கும்போது வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாங்க. சிம்மில் வச்சு நல்லா ஸ்டீம் போன உடனே ஓப்பன் பண்ணிட்டோங்க. ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரம் நம்ம ஆற வச்சுட்டு தான் எடுக்கணும். உங்களுக்கு இப்படி காமிக்கிறதுக்காக எடுக்கிறேன். இங்கே பாருங்க, லைட்டாக அந்த மாதிரி கத்திய வச்சு நம்ம இப்படி எடுத்து விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வேற பக்கம் மாற்றுங்க. இங்கே பாருங்கள், உதிரி உதிரியாக சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.